இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜனநாயகத்தை நிலைநாட்டும் பதினெட்டாவது தேர்தலில் அடியெடுத்து வைக்கிறது இந்தியா இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் எடுத்து வைத்த முதலடி தொடங்கி நேற்று வரை நடந்து வந்த தேர்தலின் வரலாற்றை அதன் சுவாரஸ்ய பக்கங்களை விவரிக்கும் முயற்சியே இந்த தொடர் முதல் இந்திய பொது தேர்தல் எந்த பயிற்சியும் அனுபவமும் இல்லாதவர்கள் போருக்கு செல்வதைப் போலத்தான் இருந்தது அன்றைய ஆட்சியாளர்களின் நிலை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு இன்னும் ஓராண்டுக்குள் தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும் என விடா பிடியாக சொல்லிவிட்டார் இடைக்கால இந்திய அரசின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆனால் அது அவ்வளவு எளிதாக சாத்தியப்படும் காரியமா என விழிப்பிதுங்கி நின்றார்கள் இந்திய ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் காரணம் இந்திய மக்களில் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் கல்வியறிவு பெற்றிருக்கவில்லை தேர்தலை நடத்துவதற்கான எந்த அனுபவத்தையும் இந்திய ஆட்சி அதிகாரிகள் பெற்றிருக்கவில்லை அதையும் மீறி தேர்தலை நடத்த வேண்டும் என்றாலும் சுமார் முப்பத்தி ஆறு கோடி மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஒரு நாட்டின் எல்லா மூளைகளும் சென்று தேர்தலை நடத்திவிடுவது என்பது சாதாரண விஷயமா என்ன அப்படி இருந்தும் எப்படி தேர்தலை நடத்தினார்கள் எப்படி இருந்தது முதல் களம் எத்தனை சுவாரஸ்யங்கள் எத்தனை சோகங்கள் அத்தனை சவால்களையும் கடந்து எப்படி சரித்திரம் படைத்தார்கள் இந்திய மக்கள் வாருங்கள் கால ஓட்டத்தின் எதிர் திசை நோக்கி பயணப்படுவோம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி இந்திய சுதந்திர சட்டம் இயற்றப்பட்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்தின்படிதான் ஆகஸ்ட் பதினான்கு நள்ளிரவோடு பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வந்தது ஆகஸ்ட் பதினைந்து முதல் இறையாண்மை கொண்ட சுதந்திர காற்றை இந்தியா முதன்முறையாக சுவாசிக்க தொடங்கியது அது மட்டுமில்லாமல் அந்த சட்டத்தின் முக்கிய சாராம்சமாக இந்தியாவுக்கான புதிய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படும் வரை இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் அடிப்படையில் இடைக்கால அரசு ஆட்சி நடத்தும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களாக ஓர் இடைக்கால இந்திய நாடாளுமன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு சுதந்திர இந்தியாவின் இடைக்கால பிரதமராக ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து புதிய இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்காக அம்பேத்கர் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சாதி மதம் இனம் பாலினம் என எந்த பாகுபாடுமின்றி இருபத்தி ஓரு வயது நிரம்பிய அனைத்து இந்திய குடிமகன்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது மேலும் தொகுதி வரையறை செய்வது வாக்காளர் பட்டியல் தயாரிப்பது என ஒரு முழு தேர்தலை நடத்துவதற்கான இந்திய தேர்தல் ஆணையமும் உருவாக்கப்பட்டது இந்த சூழலில்தான் முதல் இந்திய பொது தேர்தலை நடத்துவது என்ற முடிவுக்கு வருகிறார் பிரதமர் நேரு அதற்காக தன்னுடைய நம்பிக்கைக்குரிய ஐ சி எஸ் அதிகாரியான சுகுமார் சென் என்பவரை இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையராக நியமித்தார் அதையடுத்து ஒவ்வொரு மாகாணத்திற்கும் தனித்தனியே தேர்தல் ஆணையர்கள் நியமிக்க னர் உண்மையில் அதற்கு மேல்தான் ரியல் ஆட்டமே ஆரம்பமானது உத்தரவிட்டு முத்திரை குத்தி அதிகாரிகளை நியமிப்பது எளிது ஆனால் களத்திற்கு சென்று பணிகளை மேற்கொள்ளும் போதுதான் அதிலுள்ள கஷ்டம் புரியும் சிக்கல்களை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருந்தன ஆனால் மக்களை சந்தித்து விவரம் சேகரிக்க சென்ற அதிகாரிகள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல போதிய போக்குவரத்து வசதி இல்லாமல் போதுமான பணியாளர்கள் இல்லாமல் கடைக்கோடி கிராமங்களுக்கும் சென்று வாக்காளர் பட்டியல் பெயர் விவரம் சேகரிக்க சென்ற அதிகாரிகள் அங்கிருக்கும் கிராமத்து பெண்களிடம் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டால் நான் ராமசாமியின் மனைவி நான் வேலு பிள்ளையின் மருமகள் நான் சொக்கனின் தாய் என இன்னாரின் மகள் இன்னாரின் மனைவி என ஆண்களின் பெயர் உறவு முறைகளை சொல்லியே தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டனர் அதாவது பெண்கள் பலரும் தங்களின் பெயரை பொதுவெளியில் சொல்லவே தயங்கினர் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் இதுதான் அன்றைய நிலைமையாக இருந்தது இவையெல்லாம் உச்சி வெயிலில் நடையாக நடந்து வந்த அதிக அதிகாரிகளுக்கு உஷ்ணத்தை கிளப்பினர் ஒரு வழியாக எப்படியெல்லாமோ தகவலை சேகரித்தனர் ஒரு வழியாக வாக்காளர் பட்டியல் தயாரானது மொத்தமுள்ள இந்திய வாக்காளரின் எண்ணிக்கை பதினேழு புள்ளி மூன்று கோடி என கணக்கிடப்பட்டது அவர்களில் எட்டு கோடி பேர் பெண் வாக்காளர்களாக இருந்தனர் வாக்காளர் பட்டியல் தயாரித்துவிட்டோம் எழுதப்படிக்க தெரியாத எண்பது சதவிகித மக்களை எப்படி வாக்களிக்க வைக்கப் போகிறோம் என்பதுதான் இந்திய தேர்தல் அதிகாரிகளிடையே அடுத்த கட்ட சவாலாக முன்னின்றது தேர்தல் என்றால் என்ன தேர்தலில் வாக்களிப்பது எப்படி வாக்காளர்களின் உரிமைகள் என்னென்ன என்பவை போன்ற தேர்தல் விழிப்புணர்வுகளை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக இருக்கும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்டது இந்திய தேர்தல் ஆணையம் நாள்தோறும் ரேடியோக்களில் விளக்கங்கள் ஒலித்தன சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேலான திரையரங்குகளில் ஆவணப்படங்களாக ஒளிபரப்பப்பட்டன தண்டோரா தொடங்கி மைக் செட் திரைப்படம் வரை விழிப்புணர்வுக்காக பயன்படுத்தப்பட்டன அது மட்டுமல்லாமல் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களில் உன்னிப்பாக கவனம் செலுத்தினார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் மக்கள் எந்த வகையிலும் குழப்பிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பாமர மக்கள் பார்த்து எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக தேர்தல் சின்னங்கள் அறிவிக்கப்பட்டன அதாவது மக்கள் அன்றாடம் பழக்கப்பட்ட காளை மாடு ஏற்களப்பை ஏனி குடிசை விளக்கு தென்னை மரம் என ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சின்னம் வழங்கப்பட்டது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் தேர்தல் செயல்முறையை நேரடியாக தெரிந்து கொள்ளும் விதமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்தில் ஒரு டம்மி தேர்தலும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தது இதற்கிடையே பிரதமர் நேருவின் ஒப்புதலுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிப்ரவரி இருபத்தி வரை கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்குள் ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கும் நான்காயிரத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து பல கட்டங்களாக தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் தேதியை அறிவித்தது முதல் இந்திய பொது தேர்தலில் நாட்டின் பிரதான இருந்த அகில இந்திய காங்கிரஸ் ஓர் அணியாகவும் ஆயுத புரட்சியை கைவிட்டு தேர்தல் பாதைக்கு திரும்பியிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அம்பேத்கரின் பட்டியல் சாதியினர் கூட்டமைப்பு இந்துக்களை முன்னிலைப்படுத்திய சியாமு பிரசாத் முகர்ஜியின் பாரதிய ஜனசங்கம் முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான ஆச்சாரியா கிருபலானியின் கிசான் மஸ்தூர் பிரஜா ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் ராம் மனோகர் லோகியாவின் சோசியலிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என பல கட்சிகள் எதிரணியாகவும் நின்று தனித்தனியாக போட்டியிட்டன பதினான்கு தேசிய கட்சிகள் உட்பட ஐம்பத்து மூன்று கட்சிகள் இந்த தேர்தலில் களமிறங்கின மொத்தமுள்ள நானூற்று எண்பத்தி ஒன்பது இடங்களில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த சுமார் ஆயிரத்து எண்ணூறுக்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மற்றும் ஒரு சவால் முளைத்தது மலைப்பகுதிகள் சாலை வசதிகளே இல்லாத பகுதிகளுக்கு எப்படி வாக்கு பெட்டிகளை கொண்டு செல்வது என்பதுதான் அதையும் வெற்றிகரமாக செய்து முடித்தார்கள் வாக்கு பெட்டிகளுடன் பல மைல்கள் தாண்டி தேர்தல் நடத்தும் இடத்துக்கு நடந்த வந்தார்கள் கோவேறு கழுதைகள் மீது நாள் சவாரி செய்து வந்தார்கள் தவிர எப்படியும் நெருங்கவே முடியாத இடங்களுக்கு அரசு செலவில் புதிதாக சாலைகள் அமைத்தும் ஆறுகள் மீது பாலங்கள் அமைத்தும் அதன் பின்னர் அங்கு சென்றனர் தீவு பிரதேசங்களுக்கு கடற்படை கப்பல்கள் மூலம் பயணப்பட்டனர் இப்படியாக இந்தியா முழுவதும் சுமார் ஒரு லட்சத்து தொன்னூத்து ஆறாயிரத்து எண்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன பெண்களுக்கென்று பிரத்யேகமாக இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு வாக்குச்சாவடிகளும் ஒதுக்கப்பட்டன முதலாவதாக இமாச்சலப் பிரதேசத்தில் பனிப்பொழிவுக்கு முன்னதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டது இமாச்சலின் சினி என்ற இடத்தில் முதல் இந்திய பொதுத் தேர்தலின் முதல் வாக்கை சியாம் சரண் நெகி என்பவர் பதிவு செய்து சுதந்திர இந்தியாவின் முதல் வாக்காளராக வரலாற்றில் இடம் பிடித்தார் தன்னுடைய பேரன்கள் தூக்கிவர வாக்கு செலுத்திய மதுரையைச் சேர்ந்த நூற்றி பத்து வயது முதியவர் இந்தியாவின் மிக மூத்த வாக்காளரானார் ஒடிசாவின் காட்டுப்பகுதியில் பழங்குடிகள் வில்லம் கூட்டமாக வந்து வாக்கு செலுத்தினர் கள்ள ஓட்டு போடுவதை தவிர்க்க ஒரு வாரம் ஆனாலும் அழியாத மையை உருவாக்கி வாக்கு செலுத்தியவர்களின் விரல்களில் அடையாளமாக்கினர் அந்த தேர்தலில் மொத்தம் மூன்று லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதினாறு குப்பிமைகள் பயன்படுத்தப்பட்டன இதேபோல அறுபத்தி கட்டங்களாக இந்தியாவின் பல்வேறு மாகாணங்களுக்கும் தேர்தல் நடந்து முடிந்தது இன்று வரை இந்தியாவின் மிக நீண்ட நாள் நடந்த தேர்தலாக இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் செலவான மொத்த தொகை வெறும் பத்து கோடியாக இருந்தது இறுதியாக மொத்த வாக்குப்பதிவு நாற்பத்தி ஐந்து சதவீதமாக பதிவானது தேர்தல் முடிவில் இந்திய சுதந்திரத்தில் பெரும் பங்காற்றிய காங்கிரஸ் கட்சியே வாக்கை சூடியது மொத்தமுள்ள நானூற்று எண்பத்தி ஒன்பது இடங்களில் நானூற்று எழுபத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி முன்னூற்று அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்று நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளுடன் தனி பெரும்பான்மையை பெற்றது அடுத்ததாக நாற்பத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு பதினாறு இடங்களில் வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாவது பெரிய கட்சியாக எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு முன்ன சோசியலிஸ்ட் கட்சி இருநூற்று இடங்களில் போட்டியிட்டு பன்னிரண்டு இடங்களிலும் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி நூற்றி இடங்களில் போட்டியிட்டு ஒன்பது இடங்களிலும் வெற்றி பெற்றது தவிர இன்றைய பாஜகவின் முன்னோடியான பாரதிய ஜனசங்கம் உட்பட மற்ற கட்சிகள் அனைத்துமே ஒற்றை இலக்கத்திலேயே தொகுதிகளை வென்றெடுத்தன வெற்றிகளின் மகிழ்ச்சி ஒருபுறம் இருக்க பல்வேறு முன்னணி தலைவர்களின் தோல்விகளும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின முன்பு காங்கிரஸ் கட்சியில் அமைச்சர்களாக அங்கம் வகித்த மொரார்ஜி தேசாய் பி எஸ் குமார சாமி உள்ளிட்ட எட்டு பேர் தோல்வியடைந்தனர் அதேபோல கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி ஒன்பது இடங்களில் வென்றிருந்தாலும் அதன் தலைவர் கிருபாலானி அதிர்ச்சி தோல்வியடைந்தார் மிக முக்கியமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிதாமகரும் பட்டியல் சாதிகள் கூட்டமைப்பின் தலைவருமான அம்பேத்கர் தோல்வியடைந்தார் வடக்கு மும்பை தொகுதியில் போட்டியிட்ட அம்பேத்கருக்கு எதிராக அவரின் முன்னாள் உதவியாளரும் பால் வியாபாரியுமான என் எஸ் கஜ்ரோல்கர் என்பவரை முன்னிறுத்தியது காங்கிரஸ் கட்சி கஜ்ரோல்கரின் வெற்றிக்காக இந்த தொகுதியில் நேரு இரண்டு முறை பிரச்சாரம் செய்தார் முடிவில் பதினைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கஜ்ரோல்கரிடம் தோல்வியை தழுவினார் அம்பேத்கர் இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமராக பதவியேற்றார் ஜவஹர்லால் நேரு